என்ன பாட்டுலாம் பாடுறேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா ஒரு ஜாலியா இருக்கிறதுக்கு தான். எப்படி இருக்கீங்க? கஜராஹோ நினைவு சின்னங்களின் தொகுதி, இத பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் உள்ள சந்தர்பூர் மாவட்டத்தில் ஜான்சிக்கு தென்கிழக்கே அமைந்துள்ள இந்து மற்றும் ஜைன கோயில்களின் ஒரு குழுவாகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில் எல்லாம், அதாவது இங்க உள்ள சிற்பங்கள் எல்லாம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவில்கள் இந்து கோயில் கட்டிடக்கலை பாணி குறியீடுகளுக்கும் அவற்றின் பாலியல் சிற்பங்கள் பிரபலமானது. பெரும்பாலான கஜுராஹோ கோவில்கள் சந்தேல வம்சத்தால் கட்டப்பட்டது. கஜுராஹோ கோவில் தளத்தில் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 85 கோவில்கள் இருந்ததாக வரலாற்று பதிவுகள் நமக்கு குறிப்பிடுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா 6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல 25 கோயில் மட்டும்தான் இருக்கு. மீதி கோயில் என்னாச்சுன்னு தெரியல. எஞ்சி இருக்கும் கோயில்களில் கந்தாரிய மகாதேவர் கோவில் சிக்கலான விவரணங்கள், அடையாளங்கள், பண்டைய இந்திய கலையின் வெளிப்பாடு, இது போன்ற ஏராளமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு சின்னங்கள் கட்டப்பட்ட போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே பிரம்மச்சாரிகளா வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த சிற்பங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப தலைவரா உலகத்துல அவங்களோட பங்கு என்ன அப்படிங்கறத உணர்த்தியது. கஜுராஹோ குழும கோவில்கள் ஒன்றாக கட்டப்பட்டன, ஆனால் இந்து ஜைனம் ஆகிய 2 மதங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இது பிராந்தியத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் ஜைனர்களிடையே பல்வேறு மத கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் மரியாதை செய்வதற்கும் ஒரு பாரம்பரியத்தை பரிந்துரைக்கிறது. டெல்லி, ஆக்ரா, வாரணாசி அப்புறம் மும்பை, இங்கிருந்து நீங்க விமானங்கள் மூலமா கஜுராவிற்கு போலாம். ரயில்வே சேவையும் இருக்கு. அதாவது ராஜஸ்தான்ல இருக்கிற 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பந்த் தேவர் கோவில், இந்த கோயில பாத்தீங்கன்னா இதே மாதிரி கஜுராஹோ மாடல்ல தான் கட்டியிருப்பாங்க. இது சிறிய கஜுராஹோ அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நாம அடுத்த வீடியோல பாக்கலாம். இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய்.